சரகு மட்டும் போதும். அந்த வரம் தான் கேட்கணும் கடவுள்கிட்ட, வேற வரமே வேண்டாம். ஓகேவா? தேவத மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் கேட்குறாரு, நான் உனக்கு ஒரு வரம் தரேன், ஆனால் ஒரே வரம் தான், நீ என்ன வேணால் கேட்டுக்கலாம், ஒரு வரம் தான். அப்படின்னா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு நம்ம மக்கள் மத்தியில் கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ப்ரோ, இப்போ வந்து கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு, நின்று ஒரு வரம் கொடுக்குறாரு. ஒரு வரம் கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் கேள், ஆனால் ஒரு வரம் தான் அப்படின்றாரு. அப்படின்னா நீ என்ன கேட்பீங்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ப்ரோ. ஆ, அந்த பொண்ணை என்ன லவ் பண்ணணும், அதான் ப்ரோ. அதான் கேட்பீங்க? அதான் ப்ரோ கேட்பேன். யாராவது கேட்க மாட்டீங்களா? வேறு எதுவும், அதாங்க ப்ரோ. நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புராடிக்கு நம்பிட்டீங்க. ஃப்ரெண்டாக என் மாமாவை லவ் பண்ணுறேன். சரி, ஒரு 7 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து காலேஜ் சிஎன்கர் படித்தேன், அதை சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு நல்லபடியாக இருக்கணும்னு. ஃப்ரெண்ட்ஸாக தான் ப்ரோ கேட்பேன். நான் கடவுள் வந்து வரம் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸை தான் கேட்பேன். அதுக்கு மேலே என்ன வேணும்? இது 5 பைசா எல்லாட்டியுமே கூட தருவாங்க. அந்த எல்லாட்டி பக்கத்துலேயே நிற்கிறாங்க, வேணும் பாருங்க. கடவுள் வந்து இப்போ என்கிட்ட வரம் கேட்குறாருன்னா, ஒரே ஒரு வாரம் தான் கேட்குறாருன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பில வேணுமே. அப்பா சாமி, மனுஷனாவே போறக்கூடாது. அந்த வரம் தான் கேட்கணும் கடவுள்கிட்ட, வேற வரமே வேண்டாம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்சு ஒரு சந்தோஷம். இந்த வாரம் சாப்பிட விட்டாங்க வீட்டில், அடுத்த வாரம் பீஸ்ட் படத்துக்கு விட்டா நல்லா இருக்கும், அதான் கேட்பேன். ரொம்ப குஷியோ. கடவுள் எனக்கு வந்து வரம் தந்தா நல்ல நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையாக வாழணும். நம்மளை சார்ந்தவங்க, நம்ம பிள்ளை குட்டிங்க எல்லாரும், நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா வளமுடன் வாழணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்கணும் அப்படின்னா, சண்டை இருக்கக்கூடாது, முதல்ல எல்லாருமே சமாதானமாக இருந்து சமாதானமாக வாழ்ந்து நல்லபடியாக எல்லாரும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு இந்த பூமியை விட்டு கடந்து போகணும். எனக்குனு வந்தால் பணம் தான் முக்கியம்னு சொல்லலாம். ஓகே, பணம் தான். வாழ்க்கையில் ஒரே ஒரு தத்துவம் தான். நான் சொல்லணும்னா, ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு. நீங்களாம் நாசமாக போகிற ஒரு விஷயம், எனக்கு பணம்லாம் வேணாம், பாருங்க சரக்கு மட்டும் போதுமா. செத்துருவேன் சார், மதுவே இல்லையான செத்துருவேன். அதான் கடவுள் வந்து உங்க கண்ணுமுடி நிக்கிறாரு, நின்று ஒரு வரம் தானே சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன வரம் கேட்பீங்க? என்னோட அப்பாவை தானே கேட்பேன் நானு. எங்க அப்பா இறந்துட்டாங்க, நான் 9th படிக்கிறேன், அப்பாவை தான் கேட்பேன். வேற எந்த வரமும் எனக்கு வேணாம், எனக்கு அப்பா தான் வேணும். உங்களோட கேட்பேன், நானும் எங்க அப்பாவை தான் கேட்பேன். இவரா அக்கா தங்கச்சி? வேற தகப்பனின் கண்ணீரை கண்டு எங்கள் அம்மாவை காப்பாற்றணும். ஏன் உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? எங்கள் அம்மா நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? புரியல. எங்கள் அப்பா இல்லை. அப்பா இல்லையா? இப்போ உங்கள் அம்மா தான் உன்னை பார்த்துட்டு இருக்காங்களா? உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மாயா இது கட்டாளம் கட்டுறாங்க. சரி சரி, நீங்கள் கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க, அது தங்கச்சி, அங்கே 3-4 பேர் இருக்காங்க. கடவுள் வந்து நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார். அதுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சர்க்கஸ் பண்ணுங்கள். நான் இதுவரை எத்தனையோ வீடியோஸ் எடுத்திருப்பேன், ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த பசங்களோட வயசுக்கு அவங்க படுற கஷ்டமும் வலியும் ரொம்பவே பெருசுங்க. ஆனால் 1000 வழிகள் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி அவங்கள காட்டிக்கிறாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்கள்ல, நான் இன்றைக்கி தாங்க அதை பார்த்துருக்கேன்.